ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோல் பைட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவ்யா கலாச்சி அண்ட் சேலமணி இவங்க ரெண்டு பேரையும் தான் ட்ரோல் பண்ண போகிறோம். ட்ரோல் பண்ணுறது முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே தெரியுற இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் தெரியுற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து யாரை பார்த்துருக்கேன்னா சேலமணியை பார்த்துருக்கேன். சேலமணி வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. திவ்யா மிகப்பெரிய ஆளுதான் போலியே. இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா காத்துக்கருப்பு கலையோட தம்பி வந்து மீட் பண்ணியிருந்தாரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அவங்க நடுரோட்லேயே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து இறக்கியிருக்காங்க. அவரோட பேர் வந்து சேலமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய்டா. ஹாய், நான் திவ்யா கலைச்சி லவ் பண்ணுறேன். டேய் என்னடா சொல்கிற, நீயும் லவ் பண்ணுறியா? இதுக்கு முன்னால் காத்து கருப்பு கலையோட தம்பி லவ் பண்ணுறனா, அடுத்தது காத்து கருப்பு கலையை லவ் பண்ணுறனா, இப்போ இந்த வாரம் நீ வந்திருக்க? அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், பார்த்துக்கிறேங்க. டேய் என்னடா பண்ணுற, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த பொண்ணோட கண்ணத்தை அவன் நக்கி வச்சுட்டு போகிறீங்க, என்னடா கணக்கு இது? நீயும் வெக்கமே இல்லாமல் கிஸ் கொடுக்குற அந்த பொண்ணும் கொஞ்சம் கூட கோச்சமே இல்லாமல் சிரிச்சிட்டே இருக்கு, என்னடா நடக்குது இங்கே? சமாளிச்சுக்கலாம். நீங்க என் காதலி தானே, அதனால தானே நான் லவ்வர்னா அப்ப ஏன் எத்தனை பேர் காத்துக்கிறப்புகளை சண்டை கொண்டுறா? என்ன பண்றது? செருப்பால் அடிக்கலாம். ராஸ்கல், இப்படி தான் ஆகணும். ஐயோ போதும் வா, போதும். டேய் டேய் டேய், என்னடா பண்றீங்க நடுரோட்ல நிச்சிட்டு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ இந்த பைய கிஸ் ஏய், என்கிட்ட கிஸ் வாங்குறதுக்கு ஏன்டா இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வரீங்க? ஆமா அப்படி தான் வருமே, என்ன பண்ணலாம்? இது உலக மகா நடிப்பா இருக்கே சாமி. ஏமா நீ வர சொல்லாம அவன் அங்கிருந்து கிளம்பி வரவா போறான்? எல்லாரும் கிசு வாங்கதே. ஐயோ, ஒருத்தருக்கு சும்மா விளையாட்டுக்கு கொடுத்த கிசு இன்னைக்கு ஆளாளுக்கு வந்து முத்தம் கேக்குறான். முத்தம் வந்து வந்து ஒரு தவறான ஒரு இது கிடையாது. அது வந்து ஓ முத்தம் அப்படின்றது வந்து தவறான ஒண்ணு இல்ல. சரி சரி, மேல சொல்லு மேல சொல்லு. இந்த அன்பை வெளிப்படுத்திக்கிறது கண்டிப்பா. சரியா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம அண்ணா எங்கள் அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா தன்னோட ரசிகர்களை பார்க்க வரவங்க எல்லாருக்கும் கிஸ் தான் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி முத்தம் கொடுத்தாரு அப்படின்னா அது அவங்க ஃபேன்ஸ் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. ஆனால் நீ பண்ணுற காரியம் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் திவ்யா. நீங்கள் வரப்போகிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது வந்து சத்தியமாக எங்களுக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி இதுவும் ஒரு இது ஒரு ஒரு வில்லத்தனமான கிஸ்ஸு. எந்த இனி எந்த இதில் கிஸ் அடிச்சா நீ எனக்கு? என்னுடைய டார்லிங் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பயபோல கூட சைலண்டா தான் இருப்பான் போலியே. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் கிசு வேணும் அப்படின்ட்டே இருக்கும் போலியே. உண்மைதானே? எத்தனை பேர் திவ்யாவுக்கு கார்த்தியை விட்டுட்டேன்னு சொன்னது நிறைய லவ் ப்ரோபோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆமா, கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி இல்ல இருக்கு நீங்க சொல்றது. கார்த்தி வந்து உங்களை தூக்கி போட்டு போனாரா, இல்ல கார்த்தியை நீங்க தூக்கி போட்டு வந்தீங்களா அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும் திவ்யா. வந்துட்டே தான் இருக்கு. என்னத்தை செய்ய என்னத்தை செய்ய, இங்கே பாருங்க, கார்த்திக் கார்த்தின்லாம் இனி சொல்லக்கூடாது, சேலமணி சேலமணின்னு தான் சொல்லணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அப்ப என்னடா பண்றது? நான் உனே தான் லவ் பண்ணணுமா? ஆமா, நான் பண்ண மாட்டேன். கழிவு ஊத்துவாங்க தெரியுமா உன்னை என்ன இடையதான் இருக்காங்க நீங்க எப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க உங்களை எப்பதான் கழிவு ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வெயிட்டிங்ல இருக்கு திவ்யா. அப்புறம் ஊத்திட்டு போட்டோம். சரி, நான் இப்போதைக்கு சேலமணிக்கு ஐ லவ் யூ ப்ரொபோஸ் பண்றேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ சொல்லுங்க. கார்த்திக் கண்டா ஓடி, நீ போடா. நீனு நீ மட்டும் தான் நீ இப்பயா நீ இல்லைன்னு வச்சுக்கோயா எனக்கு ஒரு நிமி
எப்படி மேடம், நிமிஷத்துக்கு ஒரு லவர் உங்களுக்கு வந்து லைன்ல வந்துட்டு இருக்காங்க. இவனுங்களே அவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக உங்களை வச்சு வீடியோ வந்து போட்டிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்ல மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.